ஒரு சின்ன டிசைன் கோலம் பார்ப்போம்மா. ஒரு சின்ன ரங்கோலி 7x4 இடப்புள்ளி வச்சு இந்த கோலம் போட்டிருக்கேன். ரொம்ப ஈஸியான கோலம். வாங்க போட்டு பார்ப்போம். நடுவில் 7 புள்ளி, அடுத்தது 6, 5, 4. இதே போல் இந்த பக்கமும் 6, 5, 4 எல்லாமே இடப்புள்ளி. நடுப்புள்ளியை ரவுண்ட் பண்ணிப்போம்மா. நடுப்புள்ளியை ரவுண்ட் பண்ணிக்கிட்டோம். இப்போ இதை சுற்றி 6 புள்ளி இருக்குல்ல, இதை ஒரு ரவுண்ட் பண்ணிக்கலாம். அந்த 6 புள்ளியையும் சுற்றி ஒரு ரவுண்ட் பண்ணிக்கிட்டோம். இப்போ இந்த ஒரு புள்ளியையும் ஒரு வளைவாக போட்டுக்கலாம். இப்போ இதுலேருந்து ஒரு கோடு இதில் அந்த ஒரு புள்ளிக்கும். இது சும்மா நடுவில் உள்ள டிசைனுக்காக நம்ம போடுறது இது. இப்போ இந்த புள்ளியிலேருந்து இந்த 6 புள்ளி இருக்குல்ல, இந்த 6 புள்ளியிலேருந்து ஒரு இது நம்ம போட போகிறோம். இங்கேருந்து இந்த புள்ளிக்கு நேராக இருக்கிற 2 புள்ளி இருக்குது பார்த்தீங்களா, இதில் 2 இது போட்டுக்கலாம். ஒரு இலை மாதிரி 2 இது போட்டுக்கலாம். இந்த புள்ளிக்கு நேராக இந்த 2 புள்ளியிலையும் ஒரு 2 இலை மாதிரி, இந்த டைமண்ட் மாதிரி ஒரு இது இருக்குல்ல, இதில் ஒரு டைமண்ட் மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இதே போல் அடுத்ததும் இப்போ டைமண்ட் மாதிரி இருக்குது பாருங்கள், 4 புள்ளி இதில் டைமண்ட் போட்டுக்கலாம். இந்த புள்ளிக்கு நேராக 2 இலை மாதிரி. இப்போது இந்த புள்ளிக்கு 2 இலை மாதிரி போட்டுட்டோம். இந்த புள்ளிக்கு 2 இலை மாதிரி போட்டு ஒரு டைமண்ட் போட்டிருக்கோம். இப்போ இந்த புள்ளிக்கு இந்த 2 புள்ளியிலையும் ஒரு இலை மாதிரி போட்டு இதில் டைமண்ட் போட போகிறோம். இப்போது இதில் 2 இலை மாதிரி போட்டுட்டு இதில் டைமண்ட். நமக்கு எப்போ எந்த இடத்துல இலை வரும், எந்த இடத்துல டைமண்ட் வரும்னு குழப்பம் வராமல் இருக்கிறதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். ஒரு புள்ளிக்கு நேராகவும் 2 இலை மாதிரியும் ஒரு டைமண்டும். இப்போ இந்த புள்ளிக்கு போட்டுட்டோம். இப்போ இந்த புள்ளிக்கு, இந்த புள்ளிக்கு நேராக இருக்க 2 புள்ளியில் 2 இலை மாதிரி போடலாம். இல்லாட்டி உங்களுக்கு சிரமமாக இருந்ததுன்னா ஒரு புள்ளிக்கு நேராக இருக்க 2 புள்ளியிலையும் முதல்ல 2 இலையை போட்டுக்கோங்க, குழப்பம் இல்லாமல் இருக்கும். இப்போ இந்த புள்ளிக்கு நேராக 2 இலை. இப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல டைமண்ட் வருது பாருங்கள். அப்போ நீங்கள் டைமண்டை போட்டு விட்டுடலாம். இந்த இடத்துல ஈஸியாக நமக்கு போடுறதுக்கு புரியும். இப்போ 6 பக்கமும் டைமண்டும் 2 இலையும் போட்டுட்டோம். இந்த நடுமையத்தில் ஒரு சின்ன திலகம் மாதிரி இதில் போடலாம். இதை சுற்றி இந்த பக்கம் ஒரு ரவுண்ட் ரவுண்டாக போட்டிருக்கேன். இப்போ எல்லா பக்கமும் டைமண்டில் இந்த மாதிரி ஒரு வளைவு மாதிரி ஒரு டிசைன் போடுறோம். அதுக்கும் கீழே ஒரு புள்ளி. இந்த பக்கம் ரவுண்ட் ரவுண்டாக போட்டிருக்கோம். இந்த பக்கம் ஒரு சின்ன பூ மாதிரி உள் பக்கமும்.
இப்போது இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து இந்த இடத்துல ஒரு பூ மாதிரி போட போகிறோம். இங்கேருந்து ஒரு சொத்து, இதுலேருந்து ஒரு சொத்து, இங்கேருந்து ஒன்று, இங்கேருந்து ஒன்று. இது ரெண்டுத்தையும் சேர்க்குற மாதிரி ஒரு வி மாதிரி ஒரு இது. ரொம்ப ஈஸியான குழம்பு தான். நீங்களும் போட்டு பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.